Hi everyone, my name is Saranya and I am from Spec Team India Pvt. And ours is a specialized civil contractors, which means waterproofing, industrial flooring, repair and rehabilitations. We have nariya job in our koil form, but the na phone is in a rombo umile satisfactory and it's umile rombo pudichinchi. Nariya edathu koil form candidates varamatanga illa candidates vandu engalude field la irukka matanga. Inge vandu engalala recruit panna mudiyadalukku avlo interview eduthite irundhom. So vandhavanga vandu paathina experience vandanga, pressure vandanga. So mixed of candidates தான் இருந்தாங்க. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ப்ரெஷர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வந்திருந்தாங்க. கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் ஆகி சென்னை வரைக்கும் வந்திருந்தாங்க. நான் அப்படியே பார்த்துட்டே தான் இருந்தேன். என்னடா உங்கள் ஒரு ஒரு லேடி வந்து சொன்னாங்க, நான் இன்டர்வியூக்காக நான் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் வந்து விழுப்புரத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா நான் போன ஜாப் ஃபேரில் மோஸ்ட் ஆஃப் வந்து அந்த சரௌண்டிங்கில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க தான் வருவாங்க. ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாருமே இந்த சிவில்லேயே நிறைய பேர் வந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் போன ஜாப் ஃபேரில் வந்து கோர் ஃபீல்டு இருக்க மாட்டாங்கன்ட்டு, சரி எனக்கு வேணும் மேடம், நான் ட்ரிபிளி, நான் ஐடி அப்படின்வாங்க. பட் இதில் வந்து இந்த ஃபீல்டுலேயே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பி. என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் நிறைய ஜாப் ஃபேர் போயிருக்கேன். அங்கே வந்து ஒரு 10 மேல் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 1 or 2 ஃபீமேல் கேண்டிடேட் தான் இருப்பாங்க. பட் இங்கே ஐ கேன் சே 50-50 எவ்வளோ ஃபீமேல் கேண்டிடேட் இருக்கோ அதே அளவுக்கு மேல் கேண்டிடேட்டும் இருந்தாங்க. ஸோ இவ்வளோ ஃபீமேல் கேண்டிடேட் வந்தது எனக்கு வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ஐ ஆம் ஸோ ரியலி ஹாப்பி ஃபார் இட். நான் ஆக்சுவலி எங்கள் சார்கிட்ட கூட அதுதான் சொல்லியிருந்தேன். ஜென்ரலாக ஜாப் ஃபேர் ரெடி பண்ணுறவங்க வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக்குள்ளே இல்லை அவங்களுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. கேட் இது ஆர்கனைஸ் பண்ணதுனால தான் மேபி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கேட் அண்ட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் இருக்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அதில் சிவில்னால் ஒரு மேக்ஸிமம் 20-30 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்ட்டு தான் நான் ஒரு ப்ரிப்ரேஷன் வந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து இவ்வளோ பீப்புள், அதுவும் ஃபீமேல் கேண்டிடேட்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நிஜமாகவே நான் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் மேபி கேட்லேருந்து அவங்க நிறைய மெம்பர்ஸை கூப்பிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ.